புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. துன்பம் இல்லாத இன்பமும் முயற்சி இல்லாத வெற்றியும் அதிக நாட்கள் நீடிப்பதில்லை. முடியும் வரை முயன்றுதான் பார்ப்போமே. நாம் நினைத்த செயல் முடியும் வரை நிச்சயம் முயற்சி செய்தால் வெற்றி நம் கரங்களில் தவழும். இது போன்ற நம்பிக்கையை நித்தம் நித்தம் உங்களுக்கு அளித்து உங்களை வெற்றியாளராக்கி ரசித்து பார்ப்பதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-4596-9595. வணக்கம் சார். வணக்கம். உலகமெங்கும் வாழும் புதியகும் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரியாக்கி மகிழ்கின்றேன் சார். ஒரு சில வீடுகள்ல பாத்தீங்கன்னாக்க இப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு பிறந்ததற்காக இந்த பிள்ளைகள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா ஒரு புண்ணியம் அப்படின்னு நினைப்பாங்க சார். ஒரு சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா இதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா ஏந்தா இந்த வீட்டுல பிறந்தோமோ அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும் இல்லைங்களா? இதற்கும் ஜாதகத்திற்கும் சம்பந்தம் உண்டா? நிச்சயமாக. எல்லாத்துக்குமே உலகத்தில் உள்ள அனைத்து அசைவுகளுக்கும் கிரகங்கள் தான் காரணமா. அந்த அடிப்படையில் கடந்த ஒரு 7-8 மாதத்திற்கு முன்னால் ஒரு தாய் தகப்பன் தன்னுடைய மகளை அழைத்து, அதாவது மகளுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது. அந்த இந்தியாவிலிருந்து அவர்களுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு குடிபோது அங்கே தான் வேலை நாட்டில் சிறப்பான முறையில் வேலை வாய்ப்பிலும் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தன்னுடைய மகளை அழைத்து அவர் தகப்பன் வந்தார். ஏற்கனவே 2-3 முறை அவர் தகப்பனின் இடத்துல பார்த்த பரிச்சயம் உண்டு. ஆனால் மகளுடைய ஜாதகத்தை ஒருபோதும் எடுத்து வந்ததில்லை. அந்த அடிப்படையில் தன்னுடைய மகளை அழைத்து தன்னுடைய பேத்தியையும் அழைத்து 4 பேரும் கடந்த ஒரு 7-8 மாதத்திற்கு முன்னால் சென்னை அலுவலகத்திற்கு வருகிறார்கள். அவருடைய மகள் ஜாதகம்தான் எடுத்த உடனே பார்க்கிறேன். பார்த்து கணக்கிட்டு அவர் பிறந்திருப்பது பெண்மணி அவர்கள் மேஷ லக்னத்தில் பிறந்திருந்தார். மேஷ லக்னத்தில் லக்னத்திலே குரு, லக்னத்திலே கேது, 7ஆம் இடத்தில் ராகு. ராகு நடைமுறையிலே திசை நடத்தியது. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம், 5ஆம் இடம் இறதையும். 5ஆம் இடம் என்பது ஒரு பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான ஸ்தானம். அம்மா நீங்கள் யூட்ரஸ் ரிமூவ் பண்ணலான் இருக்கீங்களான்னு கேட்டேன். அதாவது கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஒன்றுமே பேசல. அந்த அம்மா சபாஸ்ன்னு சொல்லி கிளாப்ஸ் தட்டி கை கொடுத்தாங்க. என்னையா, நான் மேலை நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன், எங்கள் தகப்பன் உங்களை பற்றி ஆக ஓகன்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். சரி, நேரில் இந்த கணிதத்தை கொடுத்து பார்த்தோன்னா எடுத்த எடுப்பிலே ஒரு மருத்துவர் ஸ்கேன் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை பார்த்த எடுப்பிலேயே கணிதம் போட்டு சொல்லுகிறீர்கள், இது எப்படி என்று கேட்கிறார். என்னுடைய அனுபவம் இந்த ஜோதிடத்துறையில் கிட்டத்தட்ட 38 ஆண்டுகளுக்கு மேலே. எப்படி சொன்னேன் என்றால், மேஷலக்னத்தில் அந்த பெண்மணி பிறந்திருந்தார். மேஷலக்னத்தில் லக்னத்திலே குரு கேது அமரப்பட்டிருந்தது. லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் ராகு நடைமுறையிலே திசை நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த ராகு இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி யார் என்று பார்த்தால் குருவுடைய நட்சத்திரத்தில். 5ஆம் இடம் தான் பெண்களுக்கு கர்ப்பப்பை ஸ்தானம். 6ஆம் இடம் தான் சத்ரு, ரோக, ருணம், நோய்க்குண்டான ஸ்தானாதிபதி. இந்த சுக்கரன் பாருங்களேன், நடைமுறையில் ராகு திசையில் சுக்கர புத்தி. அப்போ 5ஆம் இடத்தை கை வைத்து 5ஆம் இடத்திற்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மாரகஸ்தானத்திலே துளாராசியிலே ராகு திசை நடத்துகிறது. அது குருனுடைய பார்வை பாருங்கள், 5ஆம் இடத்திற்கும் பார்வை கிடைக்கிறது. 5ஆம் இடத்திற்கு அஷ்டமாதிபதியும் மாரகாதிபதி யார் என்று பார்த்தால் அந்த குரு. 5ஆம் இடத்திற்கு மறுமாரகாதிபதி யார் என்று பார்த்தாலே மேஷ லக்னத்திற்கு அந்த சுக்கரன். லக்னத்திற்கு 2-7 என்று சொல்லக்கூடிய மாரகாதிபதியாக இருந்தாலும் 5ஆம் இடங்கிறது கர்ப்பப்பை, அந்த யூட்ரஸ் ஸ்தானத்திற்கு மாரகாதிபதியாக அந்த சுக்கரன் பாருங்கள், லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல மிதுனமனையில் புதனோடு அமர்ந்து அந்த சுக்கரனை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதியும் புனர்பூச நட்சத்திரம் குருவுடைய காலில். அப்போ ராகுவும் பாருங்கள் குருகாலிலே, குரு 5ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறது. சுக்கர புத்தி எந்த காலத்தில் எந்த தருணத்தில் இந்த யூட்ரஸ் ரிமூவ் பண்ணணும்னு விதிப்பயன். ஆரம்பத்துலேருந்து ஒன்று லைட்டாக பிரச்சனைகளை ஏற்படுத்தி அந்த ஸ்தானத்தில் அழகாக பார்த்தீங்கன்னா அந்த யூட்ரஸ் ரிமூவ் பண்ணணும். ஐயா என்னுடைய அமைப்பே அதுக்கு தாயா, நான் வந்தேன் ஸ்கேன் பண்ணிட்டேன், மருத்துவர் இப்போ வேண்டாம் யூட்ரஸ் ரிமூவ் பண்ணக்கூடிய நிலை இல்லை, ஆனால் வலி வந்து உயிரே போகிற மாதிரி இருக்குமேம்மா அப்படின்னு. கட்டாயம் நீங்கள் ரிமூவ் பண்ணி தான், நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அப்போ இல்லை இல்லையா, நான் பண்ணிடுறேன். எடுத்தவரை என்னுடைய மனத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு வார்த்தையை நான் சொல்கிறேம்மா, இந்த லக்னத்திற்கு இந்த பூ உலகத்தில், அதாவது பெற்ற தாயை விட
கட்டின கணவனை விட, பெற்ற குழந்தைகளை விட, ஏன் தெய்வம்னு சொல்கிறேன் அவர்களை விட இந்த உலகத்தில் ஒரே ஒரு தெய்வம் யார் தெரியுமாம்மா அப்படின்னு கேட்டேன். சொல்லுங்க ஐயான்னு, உங்களுடைய பெத்த தகப்பன் மட்டும்தான் இந்த பூ உலகத்தில் தெய்வம் அப்படின்னு. அந்த தகப்பன் பக்கத்தில் இருக்கும்போது தகப்பனுக்கு உடனே முத்தம் மலையாக பொழிந்தார்கள். காரணம் என்னென்னா, நிச்சயமாக 100%க்கு 1000% உண்மை நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை. உங்கள் தாயை உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது என்ன, பக்கத்தில் தாய் இருந்தாங்க, நிச்சயமாயா நான் என்ன சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாயா. ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அவகிட்ட 2 உதை கூட நான் வாங்கியிருக்கேன், ஆனால் தகப்பன்னா அவ்வளோதான். காரணம் என்னென்னா, இந்த மேஷலக்னக்காரர்களுக்கு பாக்கியவாடாக அந்த குரு ஒருவன்மா. பொன்னவன் மன்னவன் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய அந்த மக உன்னதமான பிளானட் பாருங்க, அந்த மேஷ லக்னத்தில் லக்னத்திலே குரு அமர்ந்து கேது ஓட கூடியிருக்கிறது. அந்த சூரியன் பாருங்களேன், லக்னத்திற்கு 3rd இடத்தில் அமரப்பட்டிருந்ததுனால இவர்களுக்கு இந்த பூ உலகத்தில் அனைத்து செல்வங்களையும் சிறப்புகளையும் உயர்வையும் சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே சாணாதிபதியாரா அந்த பாக்கியவான். துக்கம்னு சொல்றதை விட அனைத்து சுகமும் இந்த பூ உலகத்தில். அப்படிப்பட்ட மக உன்னது மேஷ லக்னக்காரர்களுக்கு. அதே மைனஸான மேஷ லக்னக்காரர்களுக்கு குரு பாதகத்திலேயோ மைனஸான இடத்துல சூரியன் அமர்ந்துட்டா தகப்பனால் புண்ணியம் இல்லாதவர்களையும் பார்த்திருக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஸ்தான வழங்கனை நாம் பார்க்க வேண்டும். எல்லாமே கிரகங்கள் தான் ஊட்டும் உணர்த்தும். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? மேடம், நாகப்பட்டினம் மாவட்டம் வடுவத்தன்பதுல இருந்து ஆனந்தராஜ் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? அண்ணனுக்கு கேட்கணும் மேடம். ஓகே, அவருடைய பெயர்? அருள்ராஜ் மேடம். ராசி மற்றும் நட்சத்திரம்? ராசி விருச்சிக ராசி, நட்சத்திரம் அனுஷம் பாதம் 2 மேடம். ஓகே, லக்னம்? சிம்ம லக்னம் மேடம். என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு உங்க அண்ணனுக்காக? அரசாங்க வேலை கிடைக்குமா, இப்ப திருமணம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஓகே சார், இப்ப கடித்து சொல்வாரு, கேட்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. உங்க வணக்கம். உங்க சகோதரர் சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறார், ராசி விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம் 2nd பாதத்துல பிறந்திருக்கிறார். என்ன வயது அவருக்கு நடைமுறையில? 29 வயது. சனி திசை முடிஞ்சு அதற்கடுத்து புதன் திசை முடியக்கூடிய தருணம், அதற்கடுத்து கேதுனுடைய ஆதிக்கம்தான். உங்களுக்கு அரசு துறையில் அங்க வைக்கக்கூடிய பாக்கியம், சந்திரன் 10ஆம் இடத்தை பார்வை செய்தாலும் இந்த லக்னத்திற்கு பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவன் வருகிற ஆகஸ்ட் மாதம் பாருங்களேன், இந்த குரு விருச்சிக ராசியிலே ஜென்மத்திலே உலாவர்ந்து அந்த இடத்திலிருந்து 8வது இடம் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய 5வது இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை லக்னத்திற்கு 8வது இடத்தை பார்வை செய்வதனாலும் திருமண ரீதியாக இருந்து வந்த தடைகளும் விலகும். வேலை வாய்ப்பில் அரசு துறையில் அங்க வைக்கக்கூடிய பாக்கியமும் கிட்டுவதற்குண்டான அமைப்பு இந்த பொன்னவன் பாருங்கள் ராசிக்கு 7வது இடத்தையும் பார்வை செய்வதனால் இவருக்கு அரசு துறையில் அங்க வைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிட்டுவதற்குண்டான பாக்கியம் உண்டு. இருந்தாலும் ஜனன ஜாதகத்தில் சிறப்பான உறுதியான ஐஸ்வர்யமான 10வது இடம் ஜீவனஸ்தானம் வலுத்திருந்தால் நான் சொல்லக்கூடிய பலாபலம் வருகிற வருடம் கிட்டும். அழைத்திருக்கு, மிக்க நன்றி. அழைப்பிற்கு நன்றி. சார், இடைவேளைக்கு முன்பு நம்ம பேசும்போது உங்ககிட்ட வந்த ஒரு பெண்மணிக்கு மருத்துவ ரீதியாக வந்து உங்களுக்கு யூட்ரஸ் ஆபரேஷன் பண்ண இப்ப தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காருதாவும், நீங்க வந்து இல்ல நீங்க இப்ப பண்ணக்கூடிய நிலையில தான் இருக்கு அப்படின்னு சொன்னதாகவும் சொன்னீங்க சார். என்னுடைய கேள்வி என்னன்னாக்கா, எவ்வளவோ டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்டா இருக்கக்கூடிய ஸ்கேனு எக்ஸ்ரே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நுட்பமாக அதுக்குள்ளேயே போய் பார்க்கக்கூடிய அளவிற்கு அட்வான்ஸ்மெண்ட் இருக்கக்கூடிய அந்த மருத்துவத்துறை சொன்னதை உங்களுடைய கட்டங்களை வைத்து மட்டுமே பார்த்து நீங்க எப்படி சார் தப்புன்னு சொல்வீங்க? தவறுன்னு சொல்லலம்மா. இந்த மருத்துவத்துறைக்கே அவர் ஸ்கேனு இந்த ஜெராக்ஸு இந்த மாதிரி நூதனமான சிசேரியன் சம்மந்தப்பட்டது இல்லை மென்னிய நுட்பமான ஒரு அமைப்பெல்லாம் லேசர் ட்ரீட்மெண்ட் எல்லாத்துக்குமே இந்த ராகு கேதுனுடைய தயவு இல்லாமல் அவர்கள் அந்த மருத்துவத்துறையிலேயே அங்கம் வகிக்கவே முடியாதும்மா. ஒருத்தர் மருத்துவர் எத்தனையோ பேர்கள் +2 முடிச்சுட்டு அதற்கு பிறகு இன்னைக்கு மேல் படிப்புக்காக படிக்கிறது மருத்துவத்துறைக்கு சூட் ஆகுமா? சூட் ஆகாதா? ஒரு ஜாதகத்தில் மருத்துவத்துறையில் உள்ள நுழையணும், மக்களுடைய அபிமானத்தை பெற வேண்டும் என்றால் அந்த ஜாதகத்தில் சனி நல்லா இல்லாம அவர்கள் உள்ள நுழையவே முடியாது. சரி, அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் மருத்துவர் ஆயிருப்பாரு. சொல்ற ஒரு விஷயம் வந்து இவங்களுடைய ஜாதகம் பார்த்து நீங்க எப்படி தப்புன்னு சொல்வீங்க? நான் தவறுன்னு சொல்லலையே. மருத்துவர் சொன்னது யூட்ரஸ் ரிமூவ் பண்ண வேண்டிய அந்த சூழல் இவர்களுக்கு மருத்துவர் உப்ப வேண்டாம் பின்னாடி ரிமூவ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அவர்களுடைய துன்பம் தாழ முடியாமல் தான் என்னிடத்தில் ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்க. இந்த இடத்த நீங்க சிந்திச்சு பார்க்கணும். மருத்துவர் சொல்லிட்டாரு, கிட்டத்தட்ட எனக்கு இந்த 7 வருடமாக இந்த பாதிப்பு இருக்கு. ஒவ்வொரு முறை போகும்போதாலும் தள்ளி போட்டு போ இதே தான் சொல்றாரு வழிய. ஆனால் ஸ்கேன் எனக்கு கூட என்னால் தாங்கவே முடியாது. இந்த துன்பத்தை யாரால அனுபவிக்க முடியாதையா? இது யார் சொன்னாலும் ஏத்துக்கவும் இல்லை.
நீங்க எடுத்த உடனே ஸ்கேன் பண்ற சொல்றீங்க, இந்த காரணத்துக்காக தான் நான் வந்திருக்கேன், ரிமூவ் பண்ணலாமா வேண்டாமா, மருத்துவருடைய கணிதம் இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு நான் எடுத்த உடனே அவர்கள் கேள்வியே கேட்கல. அந்த மேஷ லக்னத்திற்கு இந்த குருனுடைய ஆதிக்கம் ஐந்தாம் இடத்தை பார்த்து சுக்கிரனும் பாருங்கள் மாரகாதி இரு மாரகாதிபதிகள் தொடர்பு கொண்டால் அடிவயரில் இவர்களுக்கு பிரச்சனை வந்தே தீர வேண்டும். இது எழுதப்பட்ட ரூல். மருத்துவத்துறையில் சொல்லவில்லை என்றாலும் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரணமாக நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு முன்னோதாரணமாக விளக்கம் சொல்லலை. நாங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் 50 அடி ஃபீட் ரோட்டில் தான் இருக்க, அகலமான தெரு, பெரிய பெரிய பங்களாஸ் இருக்கக்கூடிய இடங்கள் தான். அந்த இடத்துல என்னுடைய வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வீடு தள்ளி ஒரு பங்களா வீடு இருக்குது. அவர் வந்து ஒரு பெரிய டெக்ஸ் ஓனர். அவர்களுக்கு 2 பெண் குழந்தை 1 ஆண் குழந்தை. அவருக்கு சாதாரண சைனஸ் ப்ராப்ளம், மூக்கில் ஒரு அலர்ஜி இருக்குது, ஒரு சின்ன ஒரு சதை விழுந்திருக்கு, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படி மருத்துவர் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, அவருடைய அலுவல் வேலைகள்லாம் முடிச்சுட்டு தன்னந்தனியாக 3:30 அளவில் கோயம்புத்தூருக்கு காரை ஓட்டிகிட்டு போகிறாரு. தன்னுடைய உதவியாளர் அழைத்து போகிறாரு. சாதாரண மூக்கு ஆப்ரேஷன் தான் இல்லையா, அவர் மருத்துவ இதெல்லாம் மேஜரே கிடையாது, மூக்கு ஆப்ரேஷன் தான் போகிறாரு. மாலை பொழுதில் 6:30 டெத் ஆகி அந்த பாடி வீட்டுக்கு வருது. எப்படி சொல்கிறீங்க? அப்போது மருத்துவத்துறையில் எத்தனையோ சாதனங்கள், எத்தனையோ லேசர், எத்தனையோ ட்ரீட்மெண்ட் அப்படி இப்படி வந்திருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா. மேஜரான ஆப்ரேஷனுக்கு டெத் ஆகிறது இரவு. அப்போ அவர் எத்தனை மருத்துவரை சார்ந்தவர்கள், எத்தனை பேர் என்ன இடத்துல ஜாதகம் பார்க்க வரும்போது நான் அவரிடத்துல கேட்பேன், என்னையா முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு கேஸ் எல்லாம் எடுத்து நாங்கள் சக்சஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உண்மையா இல்லையா? ஆமாம். சாதாரண கேஸ் வந்து எங்களை கைவிட்டு போயிடுது. அப்போனா என்னையா, காட் இஸ் கிரேட். அப்போ நீங்கள் சொல்கிறீங்களே ஐயா, அந்த பிளானெட்டு தான் ஐயா எங்களையும் கண்ணையும் கட்டுது ஐயா. அப்போது சாதாரண ஒரு மூக்கு ஆப்ரேஷனுக்கு காலையில் போகிறாரு, மாலை 6:30 அளவுக்கு பாடி திரும்புது. அப்போ பாருங்கள், சர்ஜன் பண்ணும்பொழுது ஒரு நரம்பை வெட்டிடுறாரு, அந்த ரத்தம் ப்ளீடிங் நிற்கவே இல்லை. 2-3 உயர்ந்த இடத்துல தான் பார்க்குறாரு, சாதாரண கோடீஸ்வரன் பெரிய உயர்ந்தவர் தான், ஆனால் அந்த இடத்துல இல்லை. அப்போது ஜாதகத்தில் இறக்கணும்னு விதி பயின்றது, நீ என்ன தான் சர்ஜன் பண்ணிடலாம், நீங்கள் அவுட். எத்தனை மருத்துவத்துறைகள் உயர்ந்திருந்தாலும் முடியவே முடியாது, பிரெயினில் அடிபட்டு ரொம்ப பிளட்டு உறைஞ்சிக்கிட்டே இருக்குது, முடிஞ்சிடாது, எங்களோட கைவிட்டாச்சுன்னு சொல்லி அந்த மருத்துவர் அந்த மெரா வந்து எப்படி தான் ஜெயிச்சிருக்காங்க இல்லையா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். ஒரு விஷயம் நல்லா புரியுது சார், ஜாதகம் வந்து துணை இருந்தால் மலையிலேந்து விழுந்தா கூட எழுந்து நடக்க முடியும், துணை இல்லாவிட்டால் புல் தடிக்கு விழுந்தால் கூட இறப்பு வரும் அப்படின்னு சொன்னீங்க. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-45-9595. சார், நீங்க சொல்லும் போது எல்லாமே வந்து விதிக்கு உட்பட்டது, கட்டங்களுக்கு உள் அடங்கியதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா? இதற்கு ஒரு மாற்று முறையே கிடையாதா, விமோச்சனமே கிடையாதா சார்? விமோச்சனம் இருக்குமா? அந்த இடத்துலயே விமோச்சனம் இருக்கா இல்லையான்னு அந்த ஜாதகத்துல தான் நம்ம தேட முடியும். இதை வச்சுட்டு நம்ம பரிகாரம் பூஜை புனஸ்காரம் என்ற பெயரால் விமோச்சனத்தை தேட முடியுமான்னா, அந்த ஜாதகத்துல அந்த விமோச்சனம் பரிகாரம் பூஜை புனஸ்காரங்கள் செய்தால் உன்னதமான பாக்கியத்தையும் இந்த ஜீவன் அடைய வேண்டும் என்பது விதிப்பயன் அங்கு களையப்பட்டு அமரப்பட்டு இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்கும். ஊழ்வினை என்பது உறுத்து வந்து ஊட்டுமாம். எத்தனையோ மருத்துவ ரீதியான பிரச்சனைகளை ஜோதிட ரீதியான ஒன்றும் இல்லைம்மா. நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்கும்போது, கடந்த 1-8 மாதத்திற்கு முன்னாலே இதே சென்னை அலுவலகத்தில் ஒரு தாய் தகப்பன் தன் மகன் ஜாதகத்தை எடுத்து வந்தார். கன்னியாலகணத்திலே அந்த ஜாதகம் பிறந்திருக்கிறார். கன்னியாலகணத்திற்கு அஷ்டமாதிபதியும் திருதியாதிபதியாக வருகிற யார் என்று செவ்வாய் தான். அவர் தான் பேக் பெயினுக்கு சொந்தக்காரனே அந்த செவ்வாய். அப்போ பேக் பெயினில் இந்த பிரச்சனை வரணுமா வரக்கூடாதா, எந்த இடத்துல இருந்தா வரும் வராது, எந்த கிரகத்தோட கூடுனா வருமா வராதா, எந்த சாரத்தில் இருந்தா அமைப்பு ஏற்படும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ராகு தான் அந்த பேக் போனுக்கு சொந்தக்காரனே. அந்த முதுகு சட்ட எழுப்பு பார்த்தீங்கன்னா பேக் பெயின் போன் வந்து பார்த்தீங்கன்னா நேராக இருக்கும். அப்போ பாம்பு எப்படி இருக்கும், அகலம் கம்மி நீளம் அதிகம் இல்லையா. இந்த செவ்வாய் தான் இந்த சென்ட்ரு அந்த பேக் போனுக்கு சொந்தக்காரனே. அந்த 8ஆம் இடம் தான், அந்த 8ஆம் இடம் இடுப்பு பகுதியோடு அந்த ராகு டச் ஆகி செவ்வாய் ராகு நட்சத்திரம் பெற்று ராகு ராகு சாரத்தில் லக்னத்திற்கு 6 இருந்தது. நடைமுறையில் செவ்வாய் திசை அந்த பையனுக்கு வந்திருந்தது. கணிதத்தை போடுகிறேன், பார்த்த எடுப்பில் அம்மா உங்கள் பையனுக்கு பேக் போனில் பிரச்சனை ஏற்பட்டுதா, அதுக்கு தான் நீங்கள் மெயினாக கேட்க வந்தீங்க. அந்த தாய் குமுறி குமுறி அழுகிறார். என்னவென்று கேட்டால், அந்த செவ்வாய் திசை தொடங்கும் போது தான் நடக்கும். எல்லா நேரத்திலேயும் துன்பமும் ஒரு இன்பமும் நடக்காது. கரெக்டாக செவ்வாய் தொடங்கினோடனே செவ்வாய் தொடங்கி கிட்டத்தட்ட 3.5 வருஷத்தை அவங்க கடந்துட்டாங்க. ஐயா, எங்கள் பையன் நல்லா வேலைக்கு போயிட்டு இருந்தான், வேலைக்கு போக முடியல, பெயின் அதிகமாக உருவாகிட்டே இருந்தது. நாங்கள் ஏதோ பிசியோதெரப்பி அதெல்லாம் எல்லாமே கொடுத்தோம்,
ஒன்றுமே கேட்கல. சரி, ஸ்கேன் பண்ணி போய் பார்த்தா அந்த டிஸ்க், அந்த பேக் போனில் அந்த டிஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைனூட்டான ஒரு கட்டி, அது என்னன்னு பார்த்தா புற்றுநோய், கேன்சர். அந்த இடத்துல பார்த்தீங்களா, ராகு தான், அதாவது தூண்டை விட்டு சிதறடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன், வளரக்கூடிய தன்மையை உருவாக்கக்கூடியவன், கேன்சருக்கு சொந்தக்காரன் இந்த ராகுக்கு இது தான். அந்த இடத்துல பிரச்சனை ஏற்பட்டது பார்த்தீங்களா, அப்போ அவங்க ரிமூவ் பண்ணியிருக்காங்க, அந்த கட்டியை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 7-8 மாதம் கழித்து மீண்டும் என்ட்ரி ஆகுது. இப்போ அந்த ஜாதகத்தை பார்க்க வர்றாங்க. அப்போ எதுனால் இந்த பிரச்சனை தீருமா தீராதா, இதனால தான் அவருக்கு மரணமா இல்லையா, ஆயுள் தீர்க்கமா? நிச்சயமாக இந்த பூவுலகத்தில் அந்த குழந்தைக்கு ஆயுள் தீர்க்கம், எந்த துறை கைவிட்டாலும் ஜோதிட துறையில் இவருக்கு நல்ல சிறப்பாக இருக்குது, கிரகங்கள் நல்லா இருக்கு. இந்த செவ்வாய் திசை முடியணுமா, அதுவரையிலும் துன்புற்றே ஆக வேண்டும் என்பது விதிப்பயன். இன்னும் ஒரே ஒரு டவுட் சார், இப்போ செவ்வாய் வந்து ரொம்ப வலுவா ஒரு ஜாதகத்துல சாதகமா இருக்குன்னு வச்சுப்போமே, அவங்க என்னதான் நம்ம ஊர்ல இருக்கிற குண்டு குழியான ரோட்ல பைக் ஓட்டினா கூட அவங்களுக்கு முதுகு ஒண்ணுமே ஆகாதா? அப்படி கிடையாது, செவ்வாயை வச்சு மட்டும் கணக்கு இல்லம்மா, என்ன லக்னம்னு பாக்கணும்மா. அந்த லக்னத்திற்கு 8th இடம் தான் ஃபைனல் கார்டு, அதை பார்க்கணும். அந்த 8th இடத்துக்கு தொடர்பு கொண்டக்கூடிய கோள்கள் எல்லாம் பார்க்கணும். குண்டும் குழியில விட்டு தான் வேணும்னு கொண்டு போய் விட்டா, 10,000 அடி உயரத்துல இருந்து பிழைத்தவரும் பார்த்தேன், பாத்ரூம்ல வலி கூட்டி செத்தவனையும் பாக்குறோம்மா. அப்ப ஒரு ஜாதகத்துல அதை பாருங்க, எங்க வீட்டுக்கு அருகாமல் இருந்தவர் மூக்கு ஆபரேஷன் சதை வளர்ச்சி இதுக்கு தான் போறாரு, அது பாருங்க நரம்பு ஏதோ வெட்டிட்டாரு, அது பெரிய மருத்துவமனை, எல்லா ரேசர் லேசர் எல்லா அமைப்பும் அங்க இருக்கு, ஒரு முறைக்கு 4 டாக்டர் எல்லாம் வந்து பாக்குறாங்க, பண்ண முடியலையே. அப்ப சாதாரண இதுக்கு போய் இறந்துடுறாங்க, பெரிய மேஜரான இது சக்சஸ் பண்றாங்க. மருத்துவத்துறை என்பது மனிதனை மனிதன் காப்பாற்றுவதால் உயர்ந்த துறை மருத்துவத்துறைமா, அதுக்கு ஈடுணை இல்லாத ஒரு துறை, உயிரை காப்பாற்றக்கூடிய துறை. அப்ப நாங்க சொல்றதுனாலே அவர்கள் செய்யறதுனால எழுதப்பட்ட விதியின் வாயிலாகத்தான் அந்த அமைப்பு அவர்களுக்கு நடைமுறையில் நடக்கிறது. அப்போ ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு எந்தெந்த காலதரணத்தில் விபத்து கண்டங்கள் நடக்கும், எந்த காலத்தில் நடக்காது, ஒரு நோய் நொடிகள் வந்திருந்தால் அந்த நோய் நொடிகளிலிருந்து தீர்வுகள் கிடைக்குமா, இல்லை நோய் நொடியாலேயே நொந்து 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 நூடல் சாகணுமா, இந்த மாதிரி நிலைப்பாடுகள் சாராம்சங்கள் எல்லாமே அந்த ஜாதகத்தில் மண்டி கிடக்கணுமா. நிஜமா சார், நீங்க சொல்ற ஒவ்வொரு தகவலும் கேட்கும் போதே உடலும் மெய்யும் சிலிர்த்து போகுது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நேரமின்மை காரணமாக நம்மள தொடர்ந்து பேச முடியல, மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதே போன்று நான் நேர் எங்க சந்திக்கணும்னு சொல்லிடுறேம்மா, அதே போன்று என்னை ஒவ்வொரு மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். அது மட்டுமல்லாமல் சென்னையிலும் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது நெற்குன்றத்தில், அங்கே சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரம் செவ்வாய் புதன் வியாழன் 3 தினங்கள் சந்திக்கலாம். அது மட்டுமல்லாமல் கரூர்லேயும் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது, அங்கே சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரம் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 தினங்களும் சந்திக்கலாம். வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க்கைக்கு தேவையான அதி அற்புதமான விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் நம்ம ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக உங்களுக்காகவே இன்றைய ராசி பலன் காத்துட்டு இருக்கு, இணைந்திருங்கள். குட்டி இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம்.